தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களுக்குமே வந்துட்டு இந்த அரசியல் மீது ஒரு பெரிய ஆர்வம் வந்துடுது, பதவியின் மீது ஒரு வெறி வந்துடுதுன்னு இதை சொல்லலாம். தமிழனாக இருந்து தமிழ்நாட்டுடைய முதல் சூப்பர் ஸ்டார் ஒரு தமிழனாக வந்ததில் விஜய் தான். கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு காலமாகவே பெரிய அளவுக்கு கருத்துள்ள படம்லாம் வர்றது கிடையாது. ஒரு வரலாற்று படத்துக்கே கடைசியில் வந்து அனுமதி இல்லாமல் அவங்க ஒரு ஓடிடி தளத்தில் வெளியிட்டாங்க. அதை மாணவர்களுக்கு சொன்ன விஜய் அவருடைய ரசிகர்களுக்கு சொன்னாரா? அதே ரசிகர்கள் தான் இதை முந்தானது ரோஹினி தியேட்டரில் என்ன பண்ணாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். நீங்கள் உங்கள் படத்தின் ஊடாக உங்களுடைய ரசிகர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்ன சொல்ல வரையும்? வணக்கம் வளரினியர்களே, இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் இந்த ரோஹினி டாக்டர் வந்து சூறையாடப்பட்டிருக்கு. அதே போல் லியோ படத்துடைய ட்ரெய்லர் வந்து வெளிவந்திருக்கு, அது ஒரு பெரிய அளவுக்கான விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கு. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு தமிழன் தமிழ்நாட்டின் முதல் சூப்பர் ஸ்டார் ஆகுவதில் நமக்கும் பெருமை தான். தென்னிந்தியா முழுவதுக்கும் ஒரு மிக முக்கியமான பிரபலமாக இருப்பது நமக்கும் பெருமை தான். இந்திய நிலமுத்தும் தெரிந்த ஒரு முகமாக இருப்பதும் ஒரு சிறந்த நடிகர் என்ற அடைமொழியோடும் இருப்பது நமக்கும் பெருமை தான். அந்த மனிதர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்பதில் நமக்கும் பெருமை. நாம் அவரை கொண்டாடுகிறோம், அவரை பாராட்டுகிறோம், எல்லா விதத்திலையும் நாம் அவரை வந்து ஆதரிக்கின்றோம். ஆனால் அதே மனிதர் அவர் தவறு செய்யும்போது தட்டி கேட்பதை தான் தமிழருடைய மாண்பு. அந்த வகையில் தான் நாம் இன்னைக்கு இந்த விஷயத்தை நம்ம அணுகணும். உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், நடிகர் விஜய் அவர்களை பற்றி தான் பேசுகிறேன். அவர் ஒரு தமிழனாக இருந்து தமிழ்நாட்டுடைய முதல் சூப்பர் ஸ்டார் ஒரு தமிழனாக வந்ததில் விஜய் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை நாம் ஏற்கனவே சொன்னது போல் அவரை கொண்டாடுகிறோம், அவரை நினைத்து பெருமைப்படுகிறோம், எல்லாவரும் சரிதான். ஆனால் அவருடைய திரைப்படத்தில் சொல்லுகின்ற எந்த கருத்தையும் நம்மால் ஏற்க முடியாது. ஒரு பெரும் ரசிகர் கூட்டத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு நடிகர் தன்னுடைய ரசிகர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்க வேண்டுமே தவிர அவர்கள் தவறான பாதைக்கு போக ஒரு ஊக்குவிக்கக்கூடாது. நாளைய முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு விஜயுடைய ரசிகர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க, விஜயை பார்த்து நாளைய முதல்வர்லாம் சொல்லுவாங்க. சொல்லிக்கிட்டோம், ஏன்னா ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் முதல்வர் ஆகலாம், யார் வேணாலும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம், யார் வேணும்னாலும் எம்பி ஆகலாம், இனனாகலாம். அதனால் நமக்கு ஒன்றும் சிக்கல் கிடையாது. எப்போ எல்லாம் விஜயுடைய படம் வெளியீடில் எப்போ எல்லாம் சிக்கல் வருதோ, அல்லது அந்த ட்ரீசருடைய வெளியீடில் சிக்கல் வருதோ, அப்போ எல்லாம் வந்துட்டு நாளைய முதல்வர் இதுக்கெல்லாம் ஒரே முடிவு அண்ணன் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வருவதான் அப்படின்லாம் சொல்லிட்டு அவருடைய ரசிகர்கள்லாம் பேசுவதை நாம் பார்த்துருப்போம். போஸ்டர் இன்றைக்கி தமிழ்நாடு அரசியலில் போஸ்டர் கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது. அது ஒரு பக்கம் ஆபத்தாக இருந்தாலையும் மறுபக்கம் அது ஒரு போட்டியான அரசியலாக இருக்குது. அதிமுகவுடைய அந்த கட்சி பிளவுபட்ட போதும் நம்ம பார்த்துருப்போம், அதிமுக தரப்பில் ஒரு பக்கம் வந்து போஸ்டர் ஓட்டினா, அதிமுக இபிஎஸ் தரப்பில் ஒரு பக்கம் போஸ்டர் ஓட்டினா, மறுபக்கம் ஓபிஎஸ் தரப்பில் ஒரு போஸ்டர் ஓட்டுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மற்ற, அதாவது விஜயுடைய படம் வெளியிட தடையாக இருப்பவர்களை, அல்லது விஜய் அவர்களை விமர்சிப்பவர்களை எதிர்த்தோ, அல்லது ஏதாவது ஒன்றை சொல்லி இந்த போஸ்டர் வந்துட்டு ஓட்டக்கூடியதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதில் வந்து நாளைய முதல்வரே, தன்மான தலைவரே அப்படின்னா இது ரஜினிக்கும் பண்ணியிருக்காங்க, அப்படியே விஜய்க்கும் பண்ணும்போது அதெல்லாம் நம்ம எதுவும் விமர்சிக்கலை. அது எல்லாமே சரிதான். ஜனநாயக நாட்டில் யார் வேணும்னாலும் எந்த பதவிக்கும் போகலாம், எந்த பதவியின் மீதும் ஆசைப்படலாம், எல்லாம் சரிதான். நம்முடைய கேள்வி எல்லாம் நீங்கள் எதை பேசுகிறீர்கள் அப்படின்றது தான். அப்போ எல்லாரும் சொல்லலாம், அவர் வந்து ஒரு நடிகருங்க, மக்கள் பொழுதுபோக்குக்காக பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறாரு அப்படின் போது அதை வந்து நான் பெருசாக எடுத்துக்க முடியாது. அதை எதுக்கு நீங்கள் எடுத்து அரசியல் பண்ணுறீங்க, அதை எடுத்து நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கலாம். பொழுதுபோக்குத்தான், பொழுதுபோக்கு தேவை தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அந்த பொழுதுபோக்கு எதுக்கு தேவை, ஏன் பொழுதுபோக்கு தேவை? ஒரு மனிதன் அவனுக்கு நிறைய வேலைகள், தொடர் வேலைகள் இருக்கும்போது அவனுக்கு வந்து அழுத்தம் நிறையா இருக்கும், அதை போக்கிக்க பொழுதுபோக்கு தேவை. ஒரு தொடர் வேலைகள் இருப்பான், அவனுக்கு வாரம் ஒரு நாள் இருக்கும், குடும்பத்தோடு வெளியே போயிட்டு அப்படியே ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து இது பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள்,
பொழுதுபோக்குன்றது நான் மட்டும் போய் உட்காந்து பார்க்கறது பொழுதுபோக்கா இல்லை என் குடும்பமோடு போய் உட்காந்து பார்க்கறது பொழுதுபோக்கா? ஆனால் எல்லாருமே பெரும்பாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு படம் வெளியே வருதுன்னா அந்த குடும்பத்தோடு போய் பார்க்க தான் எல்லாருமே வந்துட்டு விருப்பப்படுவாங்க. அப்போ குடும்பத்தோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு படத்தில் கத்தி சண்டையும் துப்பாக்கி சண்டையும் இப்படியான காட்சிகள் மட்டுமே வந்திருக்கு. ஒரு காலத்திலலாம் நீங்கள் படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தெல்லாம் நிறைய கருத்துள்ள படங்கள்லாம் நிறைய வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு காலமாகவே பெரிய அளவுக்கு கருத்துள்ள படமெல்லாம் வர்றது கிடையாது. கடைசியாக தமிழ்நாட்டில் விடுதலை படம் வந்துச்சு, எல்லாராலையும் கொண்டாடப்பட்ட ஒரு படமாக விடுதலை படம் இருந்துச்சு. அதெல்லாம் அந்த நீங்கள் கேட்கலாம் உடனே, அதெல்லாம் துப்பாக்கி கலாச்சாரம் இல்லையா, அதெல்லாம் ஆயுதம் இல்லையான்னு. அது மக்கள் விழிப்புணர்வுக்காக அங்கே நடக்கக்கூடிய வன்முறை, மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த சதித்திட்டங்கள்லாம் வந்துட்டு அங்கே கேட்கக்கூடிய அந்த கேள்விகளை வச்சு அந்த படம் வந்துட்டு ஒரு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அதில் ஒன்றும் மாற்ற கருத்து கிடையாது. அப்படி இருக்கும் போது ஒரு பொழுதுபோக்குக்கு தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு எல்லாத்தையும் சாதாரணமாக கடந்து போக முடியாது. ஏன்னா பெரிய அளவுக்கான இளைஞர்கள் அவரை பின்பற்றுகிறார்கள். அவர் என்ன செய்கிறாரோ அதை செய்கிறதுக்கு நிறைய பேர் காத்திருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில். அவர் சிகரெட்டை ஸ்டைலாக சிகரெட் பிடிச்சா அதே மாதிரி சிகரெட் பிடிக்கிறதுக்கு நிறைய பேர் காத்துட்ருக்கான். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் அவர்கள் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் இந்த மாதிரியான செயல்பாடுகளில் வந்துட்டு ஒரு படத்தில் காட்டுறது ரொம்ப ரொம்ப ஆபத்துக்குரிய ஒன்று தான். லியோ படம் ட்ரெய்லர் வெளியே வந்துச்சு, ட்ரெய்லர் வெளியே வந்துச்சு, லட்சக்கணக்கான பேர் அந்த ட்ரெய்லரை பார்க்குறதுக்காக 6:30 மணிக்கு வந்துட்டு எப்படா அந்த ட்ரெய்லர் வெளியே வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். எல்லாருமே பார்த்தாங்க. படத்தை பார்க்கும்போது கடைசியில் வந்துட்டு ஒரு சில வரிகள் வருது, அதை வெளிப்படையாக நம்ம சொல்ல முடியாது, அது ஆபாசமான இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தணிக்கை குழுக்கு எப்படி இந்த படம் போயிட்டு வந்திருக்கோம், தணிக்கை குழுக்கு இந்த படம் வந்து எப்படியும் போயிட்டு வந்திருக்கோம், ஆனால் தணிக்கை குழு கூட இந்த படத்தில் இந்த வார்த்தையை வந்துட்டு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை போல தான் தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி படம் வருவதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இளைஞர்களுடைய எதிர்காலத்தை வீணாக்கக்கூடிய படம் வருவதோ இல்லை இளைஞர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறி ஆக்கக்கூடிய இந்த படங்கள்லாம் வரும்போது அதை பற்றிலாம் யோசிக்க மாட்டாங்க. நமக்கே நல்லா தெரியும், ஒரு 2 ஆண்டுக்கு முன்னாடி மேதகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் வந்து வெளியே வந்துச்சு. மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய வாழ்க்கை வரலாறை மையமாக வைத்து, அந்த வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய வாழ்க்கை வரலாறு மையமாக வைத்து மேதகு அப்படிங்கிற அந்த படம் வந்து வெளியே வந்துச்சு. அந்த படத்தை வெளியிட அந்த படத்தை தயாரித்த குழு வந்து எவ்வளோ அளவுக்கு கடின உழைப்பை போட்டாங்கன்னு தெரியும். ஒரு ஒரு முறை தணிக்கை குழுக்கு போகும்போது அவங்க வந்து அதுக்கான அனுமதி மறுக்கப்பட்டு கடைசியில் வந்துட்டு ஒரு வரலாற்று படத்துக்கே கடைசியில் வந்துட்டு அனுமதி இல்லாமல் அவங்க ஒரு ஓடிடி தளத்தில் வெளியிட்டாங்க. அப்போ இது ஒரு பொழுதுபோக்கு படம் தானே, இந்த படத்தில் விஜய் அவர்கள் தேவையில்லாத ஒரு வார்த்தையை பேசியிருக்காரு அப்படின்றத நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறாங்க. ஆபாசமான ஒரு வார்த்தையை பேசியிருக்காரு அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாங்க. அவருக்கு துப்பாக்கி வச்சு சண்டை போடுறாங்க அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாங்க. ஏற்கனவே விஜய் மீது பல விதமான விமர்சனங்கள்லாம் வச்சுருக்காங்க. அவர் வந்துட்டு சிகரெட் பிடிச்ச மாதிரி காட்சி அந்த காட்சிகள்லாம் வந்து அந்த படத்தில் வருது, இதையெல்லாம் பார்த்து இளைஞர்கள் கெட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விமர்சனமெல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம எல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த மே மாதம் தான் நினைக்கிறேன், மே மாதமாக இல்லை ஜூன் முதல் வாரமானு எனக்கு சரியாக நினைவு இல்லை. அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு மொத்தம் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் முதன் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளை சென்னைக்கு அழைத்து வந்து விஜயுடைய ரசிகர் மன்றத்தினர் தான் வந்து அழைத்து வந்து ஒரு விழா வச்சாங்க. அந்த விழா என்னென்னா சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் அவர்களுக்கான நினைவு பரிசு வழங்குதல், அதை வந்து விஜய் அவர்களே வந்து கொடுத்தார். அதையெல்லாம் பாராட்டுகிறோம். மாணவர்களின் எதிர்காலத்தில் அக்கறை கொள்ளுகின்ற விஜயுடைய இதை வந்து நம்ம பாராட்டுறோம். அதில் வந்து மாற்றுக்கிறதும் கிடையாது. இதே போல் விஜய் ரசிகர் மன்றம் சார்பாக நிறைய இடத்துல வந்துட்டு காமராஜர் பிறந்தநாள் அன்றே வந்துட்டு ஒரு கல்வி சேவை எல்லாமே தொடங்கியிருந்தாங்க. இன்னும் பல வேலைகள் அவங்க செய்கிறாங்க, நீர்மோர் பந்தல் வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை ரசிகர் மன்றத்திலிருந்து அவங்க செய்கிறத நம்ம பாராட்டுகிறோம். அதன் மீது நமக்கு எந்த விதமான விமர்சனமும் கிடையாது. அதே ரசிகர்கள் தான் இதை முந்தானது ரோஹிணி டேட்டரில் என்ன பண்ணாங்கன்றதை நம்ம பார்க்கணும். சரி, இப்போ இங்கே வருவோம். அந்த மாணவர்களுக்கு பரிசளிக்கக்கூடிய அந்த விழாவில் விஜய் அவர்கள் என்ன பேசினாரு உங்களுக்கு நினைவு இருக்கா? என்ன பேசினார் விஜய் அவர்கள்? அம்பேத்கரை படிங்க, காமராஜரை படிங்க, பெரியாரை படிங்கன்னு சொன்னார். அதை மாணவர்களுக்கு சொன்ன விஜய் அவருடைய ரசிகர்களுக்கு சொன்னாரா? அவருடைய ரசிகர்களுக்கு சொல்லியிருந்தால் இன்றைக்கு அவர்களுடைய ரசிகர்கள் இந்த மாதிரி வந்திருப்பாங்களா? சொல்லுங்கள் நாளைய முதல்வர் அவர்களே, நீங்கள் தானே உங்கள் ரசிகர்களுக்கு ஒட்டுமொத்த பேருக்கும் வழிகாட்டியாக இருக்கீங்க, நீங்கள் தானே வழிகாட்டியாக இருக்கீங்க. நீங்கள் நாளைய முதல்வர், தன்மான தலைவர், எல்லாமே உங்கள் ரசிகர்கள் உங்களை சொல்கிறாங்க இல்லையா. நீங்கள் 100 படத்தில் நடிங்க, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் உங்கள் படத்தின் ஊடாக உங்களுடைய ரசிகர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்ன சொல்ல வரீங்க? இது வரைக்கும் ஏதாவது ஒரு படத்துலையாவது
வாழ்க்கையில ஒருத்தன் எப்படி வெற்றி பெறன்றத கருத்து கொடுத்துருக்கீங்களா? திடீர்னு வந்துட்டு எல்லாருக்குமே இந்த தமிழ்நாட்டில் உரிய எல்லா நடிகர்களுக்குமே வந்துட்டு இந்த அரசியல் மீது ஒரு பெரிய ஆர்வம் வந்துடுது, பதவியின் மீது ஒரு வெறி வந்துடுதுன்னே இதை சொல்லலாம். ரஜினி ஆகட்டும், கமல் ஆகட்டும், விஜய் ஆகட்டும், எல்லாருமே எல்லாரும் என்ன நினைச்சிட்றாங்கன்னா நாமளும் எம்ஜிஆர் ஆயிடலாம். சிம்பிளாக சொல்லிடுறாங்க, எம்ஜிஆரே வந்துட்டாரு நமக்கு என்னங்க அப்படிங்கிற மாதிரி வந்துடுறாங்க. யாராலையும் எம்ஜிஆர் ஆக முடியாது, அதை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். முதல்ல யாராலையுமே எம்ஜிஆர் ஆக முடியாது, ஏன்னா எம்ஜிஆர் வந்துட்டு படத்தில் ஒன்றும் தன் வாழ்க்கையில் ஒன்றும் இருந்தது கிடையாது. அவர் அரசியலில் என்ன பேசினாரோ அதை தானே படத்துலையும் பேசினார், தன் கொள்கை என்னவோ அதை வந்து படத்தில் பிரதிபலித்தார். அதை அவருடைய பாடல்கள் ஆகட்டும், அவருடைய வசனங்கள் ஆகட்டும், அவருடைய கருத்துக்கள் ஆகட்டும், எல்லாவற்றையும் வந்துட்டு அதை வந்து அவர் பிரதிபலித்தார். ஒரு ஒரு கொள்கைகளும் இன்றைக்கு உண்மையிலேயே சொல்ல போனால் திராவிட இயக்கத்துடைய கொள்கைகள் பட்டிதொட்டி எங்கும் போய் சேர்ந்ததுக்கு எம்ஜிஆரும் ஒரு விதத்தில் காரணம், எம்ஜிஆருடைய சினிமாவும் ஒரு விதத்தில் காரணம். எத்தனையோ தன்னம்பிக்கையான பாடல்கள் தொடங்கி மாணவர்களுக்கு நல் செய்திகளை சொல்லுகின்ற அளவுக்கான எம்ஜிஆருடைய பாடல்களும் படமும் இருந்துச்சு. அப்படி இருந்த அவர் அன்னைக்கு அவர் வந்தார், அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேறு, அன்னைக்கு அவரே வந்து ஒரு அரசியல் பின்புலத்தில் தான் இருந்தார், அதுக்கடுத்து வந்துட்டு தான் அவர் தனி கட்சி தொடங்கி வந்து ஆட்சி முடிக்கிறார். ஆனால் இன்னைக்கு ரஜினி ஆகட்டும், ரஜினி அப்புறம் நான் அரசியலுக்கு வருவேன், அரசியலுக்கு வருவேன், அரசியலுக்கு வருவேன்னு சொல்லி கடைசியில் இப்போ போய் பாஜக தலைவர்களை பார்த்துட்ருக்காரு. நம்ம பார்ட் டைம் பொலிட்டிஷியன் ஒருத்தர் இருக்காரு தமிழ்நாட்டில், அவர் வந்து இன்னைக்கு பிக்பாஸா நம்ம பிக்பாஸில் போயிட்டு இது பண்ணிகிட்ருப்பார். ஏன்னா அவரை இன்னொரு ஜனவரி போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், டார்ச் லைட் எடுத்துகிட்டு தான் ஒரு இடத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இப்போ திமுக அரசு எப்படி வந்து விடியல் வேணும்னா திமுகக்கு ஓட்டு போடுங்க, சூரியன் வந்தால் தான் விடியல் வரும்னு எப்படி பேசுகிறாங்களோ அந்த மாதிரி வந்துட்டு இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் டார்ச் லைட் அடிங்கன்னா வந்து கமலஹாசன் பேசுவார். சரி விடுங்க, டாபிக் வருவோம். இப்போ அதே போல தான் விஜய் அவர்களும் வந்துட்டு நேரடியாக அரசியலுக்கு வரப்போகிறோம்னு சொல்லியாச்சு, அவருடைய ரசிகர் மன்றமெல்லாம் அதுக்கான வேலைகள்லாம் தொடங்கிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் நாளைய முதல்வர்னு சொல்லக்கூடிய நீங்கள் எதை பேசியிருக்கணும்? இப்போ இந்த ரோஹிணி டாக்டர் வந்து உடைச்சாங்கன்ற செய்தி வந்துச்சு, நான் கூட எழுந்து செய்தியை பார்க்குறேன், ரோஹிணி திரையரங்கம் ஒட்டு மொத்தம் சேதம்னதும் ஆனால் எனக்கு வந்துட்டு என்னடா திடீர்னு எல்லாம் அடித்து நொறுக்கிட்டுக்கிறாங்க, ஒருவேளை வேறு ஏதாவது சிக்கலாகிடுச்சோ, ஒருவேளை காவிரி பிரச்சனை தீவிரமாகிடுச்சோ, நம்ம ஒருவேளை செய்தியை பார்க்காம விட்டுட்டோமோ, காவிரியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரமாட்டோம்னு சொல்லிட்டானோ, இல்லை ஒருவேளை வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்குமோ, இல்லை திமுக அரசு வந்துட்டு இந்த ஆசிரியர்களை கைது பண்ணாங்களே அதுக்கு ஏதாவது வந்துட்டு இந்த மாதிரி விஜயுடைய ரசிகர்கள் வந்து இந்த ரோஹிணி திரையரங்கை வந்து அடிச்சிட்டாங்களோ, இல்லை கேரளாவிலேருந்து குப்பைகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கொட்டுறாங்களே அதுக்கு ஏதாவது பண்ணிகிட்ருப்பாங்களோ, இல்லை இந்த வளங்கள் எல்லாமே வந்துட்டு தமிழ்நாட்டிற்குரிய வளங்கள் எல்லாமே வந்துட்டு கேரளாவுக்கு வந்துட்டு கொள்ளையடிச்சிட்ருக்காங்களே, கேரளா சார்ந்தவர்கள்லாம் கொள்ளையடிச்சிட்ருக்காங்களே அதுக்கு ஏதாவது இது பண்ணிட்டாங்களோ, ஒருவேளை இந்த திமுக அரசு ஆட்சி காலத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லையோ, இது ஏதாவது எதிர்த்து பண்ணிட்டாங்களேன்னு பார்த்தா விஜயுடைய ட்ரெய்லர் வெளியே வந்திருக்கு, அந்த லியோ படத்துடைய ட்ரெய்லர் வெளியே வந்திருக்கு. அதில் போ அதை பார்க்க போனவங்க சும்மா இல்லை, பார்க்க பொழுதுபோக்குக்கு தானே பார்க்க போனீங்க, பொழுதுபோக்குக்கு தானே பார்க்க போனீங்க, அப்போ நீங்கள் போய் என்ன பண்ணியிருக்கணும், அதை போய் பார்த்துட்டு ரெண்டு நிமிஷம் நின்று பார்த்துட்டு ஆ சூப்பராக இருக்கியா, நல்லா இருக்கியா, நல்ல டைலாக் பேசியிருக்காரு, நல்ல வசனம் பேசியிருக்காரான்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். இதை விட்டு விட்டு எல்லாத்தையும் அடித்து உடச்சி அந்த டிராக்டரையும் நாசமாக்கி அந்த எல்லா ஒன்றுத்துக்கும் உதவாமல் அந்த டிராக்டரை பண்ணியாச்சு. இது மட்டுமா, கொஞ்ச நேரம் சட்டகாசம் கிடையாது, படம் வேறு வெளியே வரப்போதுனா கொஞ்சம் நாள் இல்லை, படம் வெளியே வரும்போது பால் அபிஷேகம் பண்ணுறது, பட்டாசு வெடிக்கிறது, ஊர்வலம் நடத்துறது எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இது எல்லாம் ஏன் பண்ணுறீங்க? நமக்கு இங்கே தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு ஊர்வலம் திங்கிறதுக்கு சோறு கிடையாது, திங்க சோறுலனாலையும் நடிகனுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட பால் இருக்குது. நான் சீமான் கூட இதை நிறைய இடத்துல கேட்டிருப்பாரு, இந்த இங்கே வந்து குடிக்க குழந்தைகள் குடிக்க பால் இல்லை, ஆனால் வந்துட்டு தலைவர்களின் படத்துக்கு பால் அபிஷேகம் பண்ணால் பால் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா பேசியிருப்பார். இந்த மாதிரியான கருத்துக்களை வந்துட்டு யாரும் பெரும்பாலும் கேட்க மாட்டோம், இந்த மாதிரி போயிட்டே இருப்போம். அதனால் தயவுசெய்து இந்த ரசிகர்களாக இருக்கக்கூடிய நீங்களும் கொஞ்சமாக யோசித்து பாருங்கள், அவர்கள் படம் நடிப்பது அவர்களுடைய வேலை, ஒரு நடிகனுடைய வேலையை விஜய் பார்த்து கொண்டிருக்கிறார், அதன் அவருக்காக வந்துட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சீரழிச்சிக்காதீங்க. இதே போல தான் நான் இந்த காணொலியின் ஊடாக விஜய் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன், உங்களை பின்பற்றுபவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, உங்களை பார்த்து நீங்கள் எப்படி முடிவெட்டுறீங்களோ அதே மாதிரி முடிவெட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் சொல்லலாம் இதெல்லாம் படத்துக்கு தாங்க நடிக்கிறோம்னு, நீங்கள் படத்துக்கு நடித்தாலும் அதையே தன் வாழ்க்கையின் நிரந்தரம் என்ன நினைச்சு கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க.
இங்க ஒரு விதமா முடிவெட்டினா அதை பின்பற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க ஒரு விதமா சிகரெட் பிடிச்சா படத்துல தான் பிடிப்பீங்க, நீங்க நேரில் எப்படின்னு இல்லைனாலையும் நீங்கள் நிஜ வாழ்க்கையில் அது இல்லைனாலையும் படத்தில் தான் வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரியான செயல் வந்து இது பண்ணுறீங்க. ஆனால் அதையும் பின்பற்றக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நடிகர் விஜய் அவர்கள் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த நடிகராக, ஒட்டுமொத்த இந்தியாவிலும் ஒட்டுமொத்த உலக தமிழர்கள் மத்தியிலும் ஒரு சிறந்த நடிகராக, தமிழ்நாட்டின் ஒரு சூப்பர் ஸ்டார், முதல் வந்திருக்கக்கூடிய ஒரு தமிழன் ஒரு சூப்பர் ஸ்டாராக வந்திருப்பதில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி, எங்களுக்கும் மகிழ்ச்சி தான். அதே போல் உங்களுடைய ரசிகர்களையும் நல்வழிப்படுத்துங்க. நீங்களும் வந்துட்டு ஒரு சமூகத்துக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய நீங்கள் நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள். ஒரு சிறந்த ஆளுமைக்கான எடுத்துக்காட்டு என்பது என்னென்னா, நீங்கள் பல பேருக்கு வழிகாட்டியாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு சிறந்த ஆளுமையாக இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் நிறைய பேர் நல்வழிப்படுத்தணும். அதுதான் சிறந்த ஆளுமைக்கான முன் உதாரணம். நன்றி.